கோடீஸ்வரன் கால் பண்ணி சொன்னாரு. எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் சொல்லி அவன் எதையுமே கேட்காம இருந்ததே இல்லம்மா. இதாம்மா முதல் தடவை. ஏதோ ஒரு ஹெச்ஆர் லேடி அப்போஸ் பண்ணாங்களாமே. ஆமா சார், அவங்களை நானும் பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் கேண்டீன் ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு என்கிட்டயே சொன்னாங்க சார். ஓ, இட்ஸ் ஓகே. நீங்க வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது இல்லனா என்ன? அது பாட்டுக்கு வேலை வந்துட்டே இருக்குமா. டோன்ட் வரி. ம், சரிங்க சார். வேற என்னமா சார்? கேண்டீன்காக நான் பணம் வாங்கியிருந்தேன்ல சார், அந்த டிடியை திருப்பி கொடுத்துட்டாங்க சார். சரி, நீங்க கொடுத்த பணத்துல டிடி எடுத்தது போக மீதி பணத்துல கேண்டீனுக்கான பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டேன் சார். சூழ்நிலை இப்போ சரியில்லை. டிடி பணத்தை நான் திரும்ப கொடுத்துடுறேன் சார். மீதி பணத்தை கொஞ்சம் அப்புறமா கொடுத்தா பரவாயில்லையா? இத பாருங்கம்மா, நான் வந்து உங்களுக்கு பணத்தை கடனா கொடுக்கல. ஒரு வாரத்துல கொடுங்க, பத்து நாள்ல கொடுங்கன்னு நான் கடன் கொடுக்கவே இல்ல. இல்ல சார், நீங்க ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கிருக்கீங்க. அத உடனே பாதி பணத்தை கொடுத்து அடைக்கவும் முடியாதுமா. அதுக்கு மாசா மாசம் வட்டி கட்டி தான் ஆகணும். அதான் ப்ரொசீஜர். அப்படி இல்ல சார், நீங்க பேங்க்ல லோன் எடுத்திருந்தா போய் பாதிய உடனே கொடுக்கறேன்னு பேச மாட்டீங்கல்ல? அதே மாதிரி தான் இதுவும். பாதி பணம்லாம் உடனே கட்ட முடியாதுமா சார். மாசா மாசம் கேண்டீன்ல இருந்து பணம் வரும், அத வச்சு கடனை அடைச்சிடலாம்னு நினைச்சேன் சார். இப்போ அது கூட கேன்சல் ஆயி போச்சு. கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார், ப்ளீஸ். பிசினஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜமா. எதிர்பார்த்து பணம் வாங்குவோம், ஆனா அது நடக்காது. சில நேரம் ஆர்டர் கேன்சல் ஆயிடும். இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணாதான் நீங்க வளரவே முடியும். இப்படி உடனே பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாதுமா. நீங்க எவ்வளவு பணம் வாங்கினீங்களோ அதுக்கு மாசம் மாசம் கட்டிடுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா ரிசப்ஷன்ல கண்ணா இருப்பாரு, அவர்கிட்ட போய் விசாரிச்சுக்கங்க. வேற என்னமா? நான் வரேன் சார். சரிம்மா.